ஷா ருக் கானின் துயர் துடைப்பது யார்? நடிகர் ஷா ருக் கானின் மகன் ஆரியன் கான் போதை மருந்து விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டு நிரூபணமாகாததால் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களும் வசதி படைத்தவர்களும் கூட இதுபோல் செய்யாத குற்றத்திற்கு தண்டிக்கப்படும் அநீதியிலிருந்து முற்றிலும் தப்பிவிட முடிவதில்லை என்பதற்கு இது ஓர் உதாரணம். ஆரியன் கான் வழக்கை பற்றி தெளிவாக பார்ப்பது என்றால், கடந்த ஆண்டு அக்டோபர் 2 அன்று மும்பையிலிருந்து கோவாவுக்கு பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு கப்பலில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி போதை மருந்து பயன்படுத்தியதாக ஆரியன் கான் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். பின்னர் மேலும் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆரியன் கானின் ஜாமீன் மனுவை சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது. ஆரியன் கான் போதை மருந்து உட்கொள்ளும் பழக்கம் கொண்டவர் என்றும், சர்வதேச போதை மருந்து கடத்தல் கும்பலுடன் அவருக்கு தொடர்பிருப்பது அவருடைய செல்போன் வாட்ஸ்அப் உரையாடல்களின் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு குற்றம் சாட்டியது. இது ஆரியன் கானுக்கு ஜாமீன் மறுக்கப்படுவதற்கு முக்கிய காரணமானது. மேல்முறையீட்டில் மும்பை உயர்நீதிமன்றம் ஆரியன் கான் உள்பட 3 பேரை ஜாமீனில் விடுவித்தது. 20 நாட்களுக்கு மேல் ஆரியன் கான் சிறையில் கழிக்க நேர்ந்தது. அவருக்கு எதிராகவும் அவர் கைது செய்யப்பட்டதை ஆதரித்தும் பலர் கருத்து தெரிவித்தனர். ஆரியன் கான் சரியாக வளர்க்கப்படவில்லை என்று ஷா ருக் கான் மீதும் வன்மம் கொட்டப்பட்டது. ஷா ருக் கான் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் சிலர் மதவாத ரீதியான கருத்துக்களையும் கொளுத்தி போட்டனர். சொகுசு கப்பலில் சோதனை நடத்தி ஆரியன் கான் உள்ளிட்டோரை கைது செய்த குழுவுக்கு தலைமை வகித்தவர் அப்போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் மண்டல அதிகாரியாக இருந்த சமீர் வான்கடே. இவர் ஷா ருக் கானை மிரட்டி பணம் பறிப்பதற்காக ஆரியன் கானை வேண்டுமென்றே சிக்க வைத்திருக்கிறார் என்று மகாராஷ்டிர அரசின் சிறுபான்மையினர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நவாப் மாலிக் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டினர். இந்த குற்றச்சாட்டு வலுத்ததை அடுத்து சொகுசு கப்பல் போதைப்பொருள் வழக்கின் விசாரணை டெல்லி சேர்ந்த துணை தலைமை இயக்குனர் சஞ்சய் சிங் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆரியன் கான் போதை மருந்து உட்கொண்டார் என்பதற்கோ போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் அவருக்கு எந்த வகையிலேனும் தொடர்பு இருந்ததற்கோ எந்த ஆதாரமும் இல்லை என்று இந்த குழு தெரிவித்ததை அடுத்து ஆரியன் கான் உள்ளிட்ட 5 பேர் கடந்த மே 27 தேதி இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். சொகுசு கப்பலில் நிகழ்த்தப்பட்ட சோதனையை காணொலி பதிவு செய்யாதது, ஆரியன் கான் உள்ளிட்டோர் போதை மருந்து உட்கொண்டிருந்தார்கள் எனும் குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளாதது, சட்டத்திற்கு புறம்பாக ஆரியன் கானின் வாட்ஸ்அப் உரையாடல்களை சோதனையிட்டது என இந்த வழக்கு விசாரணையில் சமீர் வான்கடே குழுவினர் பல்வேறு குளறுபடிகளை செய்திருப்பதாக டெல்லி சிறப்பு விசாரணை குழு சுட்டிக்காட்டியுள்ளது. சமீர் வான்கடே போதைப்பொருள் தடுப்பு பிரிவிலிருந்து நீக்கப்பட்டு வேறொரு துறைக்கு மாற்றப்பட்டு விட்டார். இப்போது அவர் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணையில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்காக சமீர் வான்கடே மீது விசாரணை நடத்த மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2020 ஆண்டில் தற்கொலை செய்து கொண்ட நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு போதை மருந்து வாங்கி கொடுத்தார் எனும் குற்றச்சாட்டில் அவருடைய தோழி ரியா சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 1 மாத சிறைவாசத்திற்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ரியா சக்கரவர்த்தி மீதான விசாரணையை நடத்தியதும் சமீர் வான்கடே தலைமையிலான குழுதான். ரியாவின் மூலம் போதை மருந்து உட்கொண்ட குற்றச்சாட்டில் நடிகைகள் தீபிகா படுகோன், ஸ்ரத்தா கபூர், ராகுல் பிரீத் சிங் பெயர்களும் அடிபட்டன. அவர்கள் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். ஆனால் இப்போது ஆரியன் கான் போதை மருந்து வழக்கில் ஆதாரமின்றி சிக்க வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் ரியா மீதான வழக்கும் புதிதாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று ரியாவின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். செல்வாக்கு மிக்க மனிதர்களுக்கே இந்த நிலை என்றால் சாமானியர்களின் நிலை என்னவாகும் என்கிற அச்சத்தை ஆரியன் கான் வழக்கின் திசை மாற்றம் உணர்த்தியுள்ளது. மேலும் போதை மருந்து கடத்தல் போன்ற தீவிரமான பிரச்சனைகளின் ஊற்று கண்களை கண்டறிந்து களையெடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த அதிகாரிகள். ஆனால் இதுபோன்ற ஆதாரம் இல்லாத வழக்குகளில் கைது செய்யப்படுகிறவர்களின் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்படுவது நீதித்துறையின் செயல்பாடு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஆரியன் கான் வழக்கில் விசாரணை அதிகாரி மீது சந்தேகம் எழுந்தவுடன் அவரிடமிருந்து விசாரணை வேறொரு உயர்மட்ட குழுவுக்கு மாற்றப்பட்டுவிட்டது. புதிய குழு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை விடுவித்துவிட்டது. ஆனால் தவறுதலாக சிக்க வைக்கப்பட்ட அனைவருக்கும் ஆரியன் கானுக்கு நடந்தது போல் குறைந்த காலத்தில் நீதியோ விடுதலையோ கிடைத்து விடுவதில்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை ஆரியன் கான் வழக்கு உணர்த்தியுள்ளது. இதற்கு ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. நம்பி நாராயணன் வழக்கு உள்ளிட்ட அரிதான வழக்குகளில் நீதிமன்றங்கள் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைக்கச் செய்துள்ளன. ஆனால் தவறாக தண்டிக்கப்பட்டவர்கள் அதற்கான இழப்பீட்டை ஏனும் பெறுவது விதிவிலக்காக இல்லாமல் விதியாக மாற வேண்டும். அப்போதுதான் ஷாருக் கான் போன்றோரின் துயர் துடைக்கப்படும்.